வணக்கம் ஆத்மாக்களே. நம்ம நேற்று ஆத்மாக்களின் பரவசம் அப்படிங்கிறதுல தந்திரசாஸ்திரத்தை பற்றி பார்த்தோம். நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன். நாங்கள் வந்து உங்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஃபுல்லாக வந்து நம்ம வந்து தாம்பத்தியத்தை வச்சு எப்படி நம்ம என்லைட்மெண்ட் ஆகுறது அப்படிங்கிறத பற்றி தான் அதை பேசியிருந்தோம். பியூர் தந்திரசாஸ்திரம் பற்றினா அதில் இருந்தது. பட் நிறைய நம்மளோட டியூட்டிஸ் வந்து நிறைய கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு இப்போ வந்து சராசரியாக நம்ம வரக்கூடிய பிரச்சனைகளை தாண்டா தான் நாங்கள் என்லைட்மெண்ட் வரைக்கும் போக முடியும். எங்கள் வாழ்க்கையில் உடல் சார்ந்த, மனம் சார்ந்த, எங்களோட அந்யோன்யம் சார்ந்த, கணவன் மனைவிக்கு இடையிலான பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி விட்டீங்கன்னா தான் மாஸ்டர் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்றைக்கி உறிஞ்சி கிளாஸில் வந்திருக்க நம்ம நண்பர்கள்லாம் இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சில விஷயங்களை பற்றின கொஷின்கள் கேட்க போகிறாங்க. அதற்கான நாங்கள் பதில் சொல்கிறோம். அந்த பதில் உங்களுக்கும் உபயோகமாக இருக்கும். இதை பார்த்து பயனடைங்க. நன்றி, வணக்கம். இப்போ உங்களுக்கு ஏதாவது தந்திரா சம்மந்தப்பட்ட பர்சனல் லைஃப் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் ஏதாவது இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் நண்பர்களுக்கோ சொந்தக்காரங்களோ தெரிந்த விதத்தில் ஏதாவது சிக்கல் இருக்குது, தந்திராவால் அதை சரி பண்ண முடியுமா, தந்திராவால் ஞானம் மட்டும்தான் அடைய முடியுமா, இல்லை தந்திராவால் இந்த மாதிரி இல்வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் சரி பண்ண முடியுமா அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் தான் கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச விதத்தில் அதை நான் உங்களுக்கு விளக்கம் முற்படுறேன். கேளுங்க. யாராவது மாஸ்டர், அண்ணா ஒரு அக்கா ரெண்டு பேருமே மேரேஜ் தான். ஆனால் ரெண்டு பேரோட மேரேஜ் லைஃப் நல்லா இல்லை. அவங்கள பார்க்கும்போது நான் மேரேஜ் பண்ணிக்கலாமா வேணாமா அப்படின்லாம் தோணுது. ஸோ மேரேஜ் லைஃப் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குமா, இல்லை அவங்க நல்லா இல்லைன்னா இப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும்? அதாவது திருமணம் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது அப்படிம்பாங்க. சொர்க்கம்னு உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் போய் பார்த்துருக்காட்டி கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. சொர்க்கம்னாலே என்ன, பயங்கர ஆனந்தமான ஒரு இடம், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிற இடம். ஒரு கதை கூட சொல்லுவாங்க, அமிர்தம் கிடச்சோடனே அது வந்து எட்டாவது மாதிரி பெரிய பெரிய கரண்டி கொடுத்துருவாங்க. ஸ்பூனாக தான் இப்படி குடிச்சிடலாம், இவ்வளோ நிலை கரண்டி கொடுத்துருவாங்களாம். நரகத்தில் போய் பார்த்தாக்க எல்லாம் அடிச்சுக்கிட்டு விட்டு கீழே ஊற்றிட்டு கிடப்போம். சொர்க்கத்தில் போய் பார்த்தா எனக்கு எட்டாவது நம்ம போது அடுத்தாப்பு எயித்தாப்பு வாயில் ஊற்றுவோம். அந்த மாதிரி அடுத்தவங்களை ஒருத்தர் கொடுத்தோம். அந்தளவுக்கு ஒரு மனப்பான்மையான இருக்கிற சொர்க்கம் அந்த இடத்துல நம்ம திருமணத்தை நிச்சயிக்க வைக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல நிச்சயிக்கப்பட்ட ஒரு திருமணம் வந்து தவறாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக தவறாகாது, அது சொர்க்கமாக தான் இருக்கும். அதை நமக்கு புரியாதனால அந்த மாதிரி ஆகிடுது. ஏன் வந்து கணவன் மனைவி அவங்க ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் ஆகிடுது, பெரிய எதிர்பார்ப்போடு கல்யாணம் பண்ணுறாங்க, ஆனாலும் அவங்களுக்குள்ளே வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரியான ஒரு எதிரியை பார்க்குற மாதிரியான ஒரு இருக்கும், ஒருன்னு பார்ப்பாங்க, தேவையில்லாமல் சண்டை கட்டுவாங்க. இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலே ஏற்கனவே நான் பரவச கிளாஸில் சொல்லியிருப்பேன், கணவன் மனைவி இரண்டு பேர் இருக்கா கல்யாணம் பண்ணி வச்சாங்க, ஆம்பளை ஆம்பளையோட கல்யாணம் பண்ணல, பொம்பளை பொம்பளையோட கல்யாணம் பண்ணல, எதுக்கு ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் பார்த்து ஜாதகம் பார்த்து பெரியவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க? தாம்பத்தியம் தானே மெயினு, இனவருத்தி ஆகணும், அவங்க ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கணும், சந்தோஷமாக குடும்பம் நடத்தணும், அதனால் குழந்தை குட்டி பார்த்துக்கணும், மனித இனம் தலையணும், இதுதானே மேட்ரு. ஸோ வெறும் குழந்தை பார்த்துக்கிற மிஷின் மட்டும் அவங்க இல்லை, அப்போ தான் குளோனிக் வந்துருச்சு. குளோனிக்கில் வச்சு நீங்கள் லேபில் எத்தனை குழந்தை வேணாலும் பார்த்துக்கலாம். உங்கள் ஸ்போமை கொடுத்தீங்கன்னா அவங்க லேபில் உற்பத்தி பண்ணி தருவோம். நீங்கள் என்னென்ன மாதிரி சொல்லி அதேமாதிரி ஒரு பத்து குழந்தையை பார்த்துக்கலாம். இருந்தாலும் ஏன் ஒரு பொம்பளை கல்யாணம் பண்ணி நம்ம குழந்தை பார்த்துக்கிறோம்? அப்போ அதுக்கு மேலே ஒன்று இருக்குது, குழந்தை பார்த்துக்கிறது தாண்டினா ஒரு சில விஷயங்கள் இருக்குது, ஒரு சில ரசாயன மாற்றங்கள் இருக்குது. அப்போ அதை முறையாக நமக்கு தெரியல. தந்திராவில் என்ன பண்ணணும்னா ப்ராப்பராக எப்படி கணவன் மனை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், எதற்காக கல்யாணம் பண்ணுறோம், செக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லித்தரும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு முறைப்படி கணவன் மனைவி நீங்கள் அணுகும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் உடம்புல நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ் நடக்கும். நான் முன்னே சொல்லியிருக்கேன், நீங்கள் டெஸ்டோஸ்டரோன் உங்களுக்கு சுரந்துருது, புரொஜெஸ்டரோன் உங்களை சுரந்துருது, 48 மணி நேரம் உங்களுக்கு காம உணர்வு வருது, ஆண் பெண்ணில் பார்க்கும்போது, பெண் ஆணில் பார்க்கும்போது. அதுக்காக உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு ஒரு ஆணையும் பண்ணி பக்கத்தில் கொடுத்துட்றாங்க, ஒரு வீட்டில் குடி வச்சிடறாங்க. ஸோ 48 ஹவர்ஸில் நீங்கள் அதுக்கு தீனி போட்டாகணும். தீனி போடல என்ன வந்து காட்டிச்சோன்னா கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ இவன் நினச்சிக்கிட்டு இருப்பான் தன் மனைவி வந்து நான் வந்து திருப்திப்படுத்துகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். இவாள நான் தான் உலகத்தில் கிங், என்ன மாதிரி ஒரு ஆலையிலையும் நினச்சிட்டு இருப்பான். 99.9 ஆண்கள் தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க, நான் தான் பெரிய கில்லாடி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க பொண்டாட்டி கேட்டார் அந்தாலும் முட்டம்பாங்க, வெளியே சொல்ல முடியாது, உழுக்கில் வந்து மனசார சொன்னால் அந்தாலும் முட்டை அப்படிம்பாங்க. ஸோ அதனால் என்ன கார்டிஜன் சொல்லும், கார்டிஜனோட வேலை என்ன, வெறித்தனம் கோபம் இதை தான் உண்டாக்கும். அப்போ ஓ அது அந்த ஒரு உணர்வு உண்டாக்கும் போது கணவனை பார்க்கும் போதெல்லாம் மனைவிக்கு வெறி வரும், பின்னால் வருத்த கூட பண்ணுவாங்க. ஏன் வருதுன்னு அவங்களுக்கே தெரியாது, ஏன் வருதுன்னு தெரியாது. நாள்பட்ட இந்த கார்டிஜோன் சுரப்பு என்ன பண்ணும், ஹிஸ்டீரியா அப்படிங்கிற ஒரு நோயவே உங்களுக்கு உண்டாக்கிடும். ஹிஸ்டீரியா நோய், மன நோயாளி ஆயிடுவாங்க அவங்களுக்கு. அவங்க மனநோயாளின்னு அவங்களுக்கும் தெரியாது, அவங்க மனநோயாளின்னு அவங்க கணவனுக்கும் தெரியாது. இந்த கர்மத்தை கொண்டு என் தலையில் கட்டி வச்சுட்டாங்க, நான் படுற பாடு நல்லா தான் பார்த்துக்கிறேன், துணிமணி எடுத்துறேன், வாரத்தில் ரெண்டு தடவை போகிறோம் சினிமாவுக்கு போகிறோம், வாரத்தில் 4 நாளைக்கு ஹோட்டலில் கொண்டு மதிய நைட் சாப்பாடு ஹோட்டல்லாம் சாப்பிட்றோம், அவுட்டிங் போகிறோம், 50,000 அவளுக்கு கொடுத்துறேன் நான் செலவு பண்ண சொல்லி எல்லாம் பண்ணி ராணி மாரி வச்சுருக்கிறேன்பா, ஆனால் எப்படி பண்ணுறாப்போ?
ஒரு பிச்சைக்கார ரோட்டில் படுத்திருப்பான், அவன் பொண்டாடி அவன் எதுவுமே செய்ய மாட்டான், அவள் தான் பிச்சை தூண்டு அவனுக்கு சோரே போடுவா. ஆனால் ரெண்டு பேரும் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, தாம்பத்திய சுகத்தை அந்த பிச்சைக்காரன் அழகாக அந்த அம்மாவுக்கு கொடுக்குறான். குடும்பத்தில் எது இல்லைனாலும் சந்தோஷமாக இருக்குது. இங்கே எல்லாம் வாங்கி வச்சுருக்கிறான், ஃப்ரிட்ஜிலேருந்து ஏசிலேருந்து கார்ல எல்லாம் இங்கே வச்சுருக்கான், தாம்பத்திய சுகத்தை கொடுக்கல. அதனால இவன் குடும்பம் ரெண்டு பட்டு கிடக்குது. ஸோ தாம்பத்திய சுகம் நம்ம நினைக்கிற மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சா புள்ள பத்தாங்கிறது கிடையாது. அது ரொம்ப அற்புதமான ஒரு கலையாகவே நம்ம நாட்டில் பயின்று வந்தாங்க. அது 3000-4000 வருடங்கள் அதெல்லாம் அழிக்கப்பட்டுருச்சு. ஸோ தந்திராவை கற்றுக்குங்க. தந்திராவை கற்றுக்கிட்டு நீங்கள் அதை முறைப்படி பண்ணும்போது அந்த பெண்ணோட உடம்புல ஆக்சிடோசின் சுரக்கும். பெண்ணோட உடம்புல மட்டும் இல்லை, ஆண்களோட உடம்புல ஆக்சிடோசின் சுரக்கும். அப்போ அங்கே அன்பு, காதல், நட்பு இந்த மாதிரி விஷயங்கள் அந்த குடும்பத்தில் இருக்கும். மிகப்பெரிய தவறு கூட சர்வசாதாரணமாக எடுத்துக்குவாங்க தன் அன்பானவன் செஞ்சால். மிக சிறிய தவறு கூட பூதகரமாக ஆக்குவாங்க வெறுப்பானவன் செஞ்சால். ஸோ மாமியா உடைச்சா மஞ்சட்டி, மருமா உடைச்சா பொஞ்சட்டி. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதுதான் பழமொழி வந்தது. ஸோ பிடிச்சவங்க செஞ்சால் எதை செஞ்சாலும் பெரிய விஷயம் கூட பெருசாக தெரியாது. கணவன் மனைவியில் நல்ல ஒரு அந்யோன்யம் இருந்தால் பெரிய தப்பு கூட சின்னதாக எடுத்துக்குவான். நல்ல அந்யோன்யம் இல்லைன்னா சின்ன தப்பு பெருசாகி குடும்பத்தை உடைக்கும். உன்னை திட்டுறதுக்கு அவங்களுக்கு காரணம் வேணும், அது என்ன வந்தாலும் சரி. லேட்டாக வந்தால் எண்ணத்துக்கு லேட்டாக வந்தேன்பா, நேரமாக இருந்தால் இன்றைக்கு மட்டும் அதுக்கு நேரமாக வந்தேன்பா. நேரமாக வந்தாலும் சண்டை வரும், லேட்டாக வந்தாலும் சண்டை வரும். அதை நீங்கள் ஆக்சிடோஷன் எப்படி சுரக்க வைக்கிறது அப்படின்னு செஞ்சால் தந்திரால் சூத்திரங்கள் நாங்கள் சொல்லி 78 வகையான சூத்திர முறைகள் இருக்குது சொல்லியிருக்கோம். அந்த 78 ஒரு 5-6 கூட போதும் நீங்கள் ஆக்சிடோஷன் சுரக்க வைக்கலாம். அந்த குடும்பம் ஆக்சிடோஷன் எந்த குடும்பத்தில் சுரக்குதோ அந்த குடும்பம் ஆனந்தமாக இருக்கும். அவ்வளோதான்.